அனைவருக்கும் அன்பான வணக்கம் தாய் தந்த மூச்சுக்கும் தமிழ் தந்த பேச்சுக்கும் ஒரு கணம் தலைசாய்த்து பொழுது புலந்த நேரத்தை புல்லறியும் பூமலந்த நேரத்தை வண்டறியும் செய்பிறந்த நேரத்தை தாய் அறிவாள் தமிழே நீ பிறந்த நேரத்தை யார் அறிவார் வாழ்த்தி இங்கு வந்திருக்கும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் தொடர்கிறேன் என் கவிதை வங்க கடல் அலையறிந்து விளையாடும் முல்லைமன் வந்தாரை வரவேற்று விருந்தோம் இவ்வையகம் வாழ்ந்திட செய்திடும் மண்ணின் பெருமிதனை காத்திருக்கும் கலை காவலன் கலையோங்க கரம் கொடுப்பான் ஆற்றலும் அறிவும் ஆளுமையும் போற்றுதல் கூறிய தன்னம்பிக்கையும் அன்பும் கருணையும் இதயத்தில் கொண்டவன் விலையெங்கும் போனதில்லை தலை போனாலும் கருமம் அறம் செயல் வீரன் ஆற்றும் வீரன் கம்போடியா நாட்டின் கவிசாற்றி நின்றவன் சிவப்பு கம்பள வரவேற்பை பெற்றவன் தலைக்கணம் கலைத்தரிசனம் ஆற்றிய சேவை நாடறியும் புன்னகை உதித்து வணங்கி அனைவரையும் வரவேற்று அன்பை பொழிபவன் கம்போடிய அரசால் நந்திவர்மன் உயர் விருதை பெற்றவன் குற்றம் கடிபவன் குணத்தால் குன்று நான் என்ற கர்வம் மற்றவன் வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வன் யாழ்மண்ணின் அடையாளத்தை சீத்தமிழ் தொலைக்காட்சி குழுமத்தினர் வாயார புகழ்வாடி உலகறிய செய்ய கில்மிசா அவர்களுக்கு முல்லை மண்ணில் மாபெரும் வரவேற்பளித்து வீசுபுகள் திக்கட்டும் பரவ அகிலம் வியந்திட மகரந்த கலை இலக்கிய மன்றமும் யோகம்மா கலைக்கூடமும் மாவட்ட செயலகமும் இணைந்து பாராட்டி வாழ்த்தி மகளும் விழாவை ஏற்பாடு செய்த அன்புக்குரிய மதிப்புக்குரிய தேசமானி திரு குமார் யோகேஸ்வரன் அவர்களை வாழ்த்தி நிற்கின்றேன் அன்பு மகளே கில்மிசா தாய் வயிற்றில் கலைமகள் அருள் பெற்ற கண்மணியே கில்மிசா யாழ்மண்ணின் புகழ்தனை கடல் கடந்தே இனிமையான குரலொழியில் கீதமாய் உலகெங்கும் பரவ செய்தவளே வானோங்கி வாழ்த்தொழிகள் மலை போல் குலைந்ததம்மா உன் குரல் கேட்ட கோலையம் மயங்கி நின்றதம்மா பெற்றோரும் மற்றோரும் ஆனந்த கண்ணீரால் திறமைக்கு தலைவணங்கிய முத்தமிழை மனதார வாழ்த்து நிற்கின்றேன் ஈழத்தாயவள் உன் இன்குரல் கேட்டு அகம்பிக மகிழ்வாய் என்றும் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்திடும் ஈத்தமிழையும் வாழ்த்து நிற்கின்றேன் முல்லை ரமணர்